வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். ஆகஸ்ட் மாதத்துடைய 12 தேதி ராசி பலன் தொகுப்ப இப்பொழுது பார்ப்போம். ராசி பலனுக்கு செல்வதற்கு முன்னால சமயபுரம் மாரியம்மன் கோவில் சென்று வழிபட்டால் வரக்கூடிய பலன்களை பார்ப்போம். திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிக மிக விசேஷமான ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் சன்னதியில் நின்று நம் மனக்குறைகளை மாரியம்மனிடம் முறையிட்டால் நம் துக்கங்கள் எல்லாம் உடனடியாக விலகும், நோய்கள் நீங்கும், செய்வினை கோளாறுகள் நீங்கிவிடும், வறுமை நீங்கும், எல்லா விதமான வளமும் தன லாபமும் கிடைக்கும். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வழிபட்டு பக்தர்கள் பயன் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மேஷராசி, எப்பொழுதும் எதையும் தெரிந்து ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இன்றைய நாள்ல உற்சாகமான நாளாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், நல்ல சிறந்த முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்க முடியும், எடுத்தால் எதிர்காலத்தில் அதிகமான பயன் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், அலுவலகத்துல வேலைகளை எளிதாக முடிக்க முடியும், அலுவலகத்துல ஊக்கத்தொகையும் சலுகைகளும் கிடைக்கும், அதிகமான வருமானம் கிடைக்கும், அது ஓரளவுக்கு திருப்தியை தரும், அதிகரிக்கும் பண வரவால சேமிப்பும் அதிகமாகும். இளம் காதலர்களுக்கு காதல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிக்க முடியும், ஆதரவும் அன்பும் அதிகமாக கிடைக்கும். மேஷராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். மேஷராசிக்கான நல்ல பரிகாரம், சென்னைக்கு அருகே உள்ள சிறுவாபுரி சென்று பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வந்தால் இவர்களுக்கு செல்வம், வீடு, வாகன யோகம் போன்றவை உடனடியாக. ரிஷபராசி, பலமுறை யோசனை செய்து ஒரு செயலை முடிவு செய்யக்கூடிய திட்டமிடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். புத்திசாலித்தனத்தால அதிகமான வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள்ல யதார்த்தமான அணுகுமுறை, அன்பான அணுகுமுறை தேவை. ஆனாலும் முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்க வேண்டாம், காரணம் அதுபோல் செய்தால் பாதிப்புகள் வரும். பொறுமையாக கையாண்டால் இன்றைய நாளில் வெற்றி நிச்சயமாக. அலுவலகத்திலையும் அந்த பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது, சக பணியாளர்களுடைய தொல்லைகள், வருமானம் குறையும், செலவுகள் கூடிவிடும். காதல்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, குடும்பத்துல அன்பை வளர்க்க வேண்டும், தாயின் ஆரோக்கியத்துல கவனம் அதிகம் செலுத்த வேண்டும், காரணம் பண செலவும் மனக்கவலையும் உண்டாக வாய்ப்பு. ரிஷபராசிக்கு நல்ல பரிகாரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வளமும் பொருளும் அதிகமாக கிடைக்கும். மிதுனராசி, அன்பு அதிகமுள்ள, மக்களை அதிகம் நேசிக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல அலுவலகத்துல எல்லா வேலைகளையும் குறித்த நேரத்திலேயே முடிக்க முடியும், ஓரளவுக்கு ஓய்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் இன்றைய நாள்
வெற்றி தரும். வேலைகளை நிர்வகிப்பது, திட்டமிடுவது போன்றவைகளை காலையிலே செய்துவிட்டால் இவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும், பயனுள்ள விஷயங்களுக்காக பணம் செலவாகும், அதிகமான பணம் வரும், சேமிப்பும் அதிகமாகவே கிடைக்கும். இளம் காதலர்களுக்கு காதல்ல மகிழ்ச்சியான உறவு உண்டாகும். குடும்பத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக. மிதுன ராசிக்கு நல்ல பரிகாரம், திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால், வருடம் ஒருமுறையாவது வழிபட்டால் இவர்களுக்கு மேன்மையான வாழ்க்கை. கடகராசி, கஷ்டம் வந்தாலும் கலங்காத மனமுடைய, மன உறுதியுடைய கடகராசிக்காரர்கள். இன்றைய நாள்ல எதை தொட்டாலும் வெற்றி. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும், உற்சாகம் அதிகமாக இருக்கும், வெற்றி அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவீர்கள். அலுவலகத்திலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், உற்சாகமாகவும் இருப்பீர்கள். இன்றைய நாளே பிரகாசமாக வருமானத்திலையும் பிரச்சனைகள் அதிகம் இருக்காது, வருமானம் அதிகமாகவும் செலவு குறையும். இளம் காதலர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். குடும்பத்திலையும் நல்லுறவு வளரும், ஆதரவு பெருகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு நல்ல பரிகாரம், சீர்காழி என்ற ஸ்தலத்தில் உள்ள சட்டநாதரை வணங்கினால் இவர்களுக்கு எல்லா விதமான வளமும் பொருளும் புகழும் கிடைக்கும். சிம்மராசி, அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளில் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும், அன்போடு பழக வேண்டும், எதை பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். காரணம், இன்றைய நாளில் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். சொல்லாததை சொன்னது போல் எண்ணிக்கொண்டு பகை வளரும். முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலையும் தவறுகள் செய்ய வாய்ப்பு உண்டு, ஆனாலும் கவனமாயிருந்தால் தவறுகளை குறைத்துக் கொள்ள முடியும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு கூட கிடைக்கும், பணப்பழக்கம் குறைவாக இருக்கும், ஆனாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. குடும்பத்துல நல்ல பெயரையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். இளம் காதலர்களுக்கு காதல்ல கருத்து வேறுபாடு உண்டாகும், ஆனாலும் சமாளிக்கலாம். குடும்பத்தாரோடு நட்பாக பழக வேண்டும், அப்போதுதான் அமைதியாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும், சிலருக்கு பல்வலி உண்டாகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கினால் இவர்களுக்கு ராஜ பதவியும் அதிகாரமான உயர்வான பதவியும் கட்டாயமும் கிடைக்கும். கன்னிராசி, கல்வியில் மேன்மையுடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இன்றைய நாள்ல செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எதிர்பாராத தடைகள், மனம் தளராமல் நம்பிக்கையோடு பிரச்சனைகளை அணுகினால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதுவாய் இருந்தாலும் இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனாலும் சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். இன்றைய நாள்ல வீண் செலவுகள் அதிகமாகும், வருமானத்தை விட செலவு அதிகமாகவே ஆகும்.
இளம் காதலர்களுக்கு காதலோடு சிறிது நேரம் கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். குடும்பத்துல வெளி இடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும், அன்பு அதிகமாகும், உறவின் பிணைப்பு அதிகமாகும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனம் அதிகம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம், சிருங்கேரி கர்நாடகாவில் உள்ள சிருங்கேரி சென்று ஸ்ரீ சாரதாம்பாளை வணங்கினால் இவர்களுக்கு கல்வியில் மேன்மையும் புகழும் உண்டாகும். துலராசி, நீதி நெறி வழுவாத கட்டுப்பாடு உடைய துலாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலன்கள் வரும். ஆனாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருந்தால் ஆறுதல் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் முன்னேற்றம் காண முடியும், ஆனாலும் கவனம் அதிகம் தேவை. வரக்கூடிய பணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் அதிகமான பணம் வரும், அதை வீணாக்காமல் முதலீடு செய்யலாம், சேமிக்கலாம். இளம் காதலர்கள் காதல்ல விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொண்டால் இன்றைய நாளில் அமைதி கெட்டுவிடும். குடும்பத்திலையும் சில கருத்து வேறுபாடுகள் வரும், அமைதியாக இருந்தால் சமாளிக்கலாம். துலாராசிக்காரர்களுக்கு கால் வலி உண்டாக வாய்ப்பு. துலாராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம், பவானி அம்மன் கோவில் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வளமான வாழ்க்கைகள். விருச்சிகராசி, எந்த தொழிலையும் மறைமுகமாக செய்யக்கூடியவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள். இன்றைய நாள் என்றும் இல்லாத நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக, தடைகளை எளிதா சமாளிக்கும். ஓரளவுக்கு அனுசரித்து நடந்தால் சிறப்பான பலன்களை அடையும். திறமையால அலுவலக வேலைகளை விரைவாக முடிக்க முடியும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு குவிந்துவிடும். பணம் அதிகமாக வரும், மகிழ்ச்சி அதிகமாகும், சேமிப்பும் அதிகமாகும். இளம் காதலர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். குடும்பத்திலையும் நல்ல பிணைப்பு உண்டாகும். பழைய தொல்லைகள், சண்டைகள், சச்சரவுகள் நீங்கிவிடும். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம், நாமக்கல்லில் உள்ள நாமகிரி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் வளமான எதிர்காலம். தனுசு ராசி, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மூத்தவர்களுக்கு மரியாதை அதிகம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் அமைதியாக சீராக, உங்களுடைய திறமையால பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாகும். சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். பணவரவு அதிகரிக்கும். இளம் காதலர்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய, கேளிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம், புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வளமான எதிர்காலம். மகர ராசி, கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாகிய மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கவலையும் எதிர்மறையான
எண்ணங்களையும் நீக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டால் நல்ல பயன் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம். கவலைப்படுவதால் அதிகமான எதிர்மறையான எண்ணங்கள், குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க முடியும். ஆனாலும் அவசரத்தை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்துல பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம், அந்த பயணத்தால ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள், இளம் காதலர்களுக்கு கருத்துக்களை மென்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமான அவசரமான கோபமான உணர்வுகளை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்துல அமைதியாகவே எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு பாதிப்படை. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பரிகாரம் தர்மபுரி என்ற இடத்தில் உள்ள திருமத்தூர் கொல்லா மாரியம்மன் கொல்லாபுரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வளம் உண்டாகும். கும்பராசி, அடக்கம் அதிகமுடைய கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல தைரியம் அதிகமாகும். சவால்களை எதிர்கொள்ள முடியும். சுய முயற்சியால் பலவிதமான வெற்றிகளும் வளமும் உண்டாகும். இன்றைய நாள் பிரகாசமாக இருக்கும். மனதுல எதிர்மறை எண்ணங்கள் மறைந்துவிடும். சக பணியாளரோடு அலுவலகத்துல அன்பான அணுகுமுறையால் பழகுவார்கள். அதனால் ஆதரவு அதிகமா இருக்கும். சக பணியாளர்களும் உதவுவார்கள். பண வரவு குறைந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. இளம் காதலர்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். பொறுமையாக பேசினால் இன்றைய நாளில் காதலில் பிரச்சனைகள் வராது. குடும்பத்துல சிறிய கருத்து வேறுபாடு வந்து நீங்கிவிடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு நல்ல பரிகாரம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சீவலப்பேரி துர்க்கை அம்மனை வழிபட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு உன்னதமான வெற்றிகரமான வாழ்க்கை. மீனராசி, ஓய்வை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், கலைநுட்பத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இன்றைய நாள் மிக மிக வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஆற்றல் அதிகமா இருக்கும். வெற்றி பாதையில நடந்து செல்லக்கூடிய நாளில் எண்ணங்கள்ல தெளிவு உண்டாகும். எல்லா வேலைகளுமே சாதகமாகவே நடக்கும். வெகு நாளாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் முழுமையா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேலைகளை அலுவலகத்துல எளிதாக செய்ய முடியும். அவசர தேவைகளை சமாளிக்கக்கூடிய சிறிய அளவிலான கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் அந்த உதவி நண்பர்களும் உறவினர்களும் செய்வார்கள். கிடைக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும். இளம் காதலர்களுக்கு காதல் உறவு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவும் வலுப்படும். அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாளில் இவர்களுக்கான நல்ல பரிகாரம் நாகலாபுரம் என்ற இடத்தில் உள்ள வேத நாராயண சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வளமான எதிர்காலங்கள். நன்றி, வணக்கம்.